வணக்கம் அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகு இனிமேல் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்பதில் பாமக திட்டவட்டமாக அறிவித்தது அதை போலவே இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட கட்சிகள் இரண்டில் எதோடும் கூட்டணி வைக்காமல் அது தேர்தல் களம் கண்டது இந்த நிலையில் தற்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் நாங்கள் அறிவிப்போம் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இது தான் பேச இருக்கிறோம் இவ்வாறு திமுக அதிமுக இரண்டையும் சமதூரத்தில் வைத்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவது யாருக்கு லாபம் அதிமுக கூட்டணிக்கா திமுக கூட்டணிக்கா யாருடன் பாமக செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் இது குறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நமது அரங்கேற்க வந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வேணாம் தனித்து நின்று நம்ம பலத்தை காமிப்போம் அப்படின்னு அறிவித்தாங்க அதை போலவே ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி வைக்காமல் இருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்து கூட்டணி தனித்து நீங்கள் கூட்டணி கண்டிங்க இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக அதிமுகவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நேற்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை வசதியாக பேசுறீங்களா இல்லது வந்து மறந்துட்டு பேசுறீங்களா இல்லை நேற்று அப்படியே பேசுகிறீங்க அதாவது ஜீவசகாப்தம் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் அறிக்கைகள் கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் தீர்மானங்கள் ஊடகங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் நீங்கள் கடந்த தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னது சரி நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது சரி வசதியாக டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தை ஒதுக்கிவிட்டு பேசுகின்ற பொழுது அங்கிருந்து ஆரம்பித்து திடீரென்று இங்கே குதிப்பதை போன்று உங்களுடைய கருத்து இருக்கிறது அதை சொல்ல வேண்டும் என்னவென்றால் முப்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை நிறுவனர் மருத்துவர் அவர்களுக்கு வழங்கி நாடாளுமன்றத்தில் அதிகமான இடங்களை பிடி இடம்பெறும் வகையில் ஒத்த சிந்தனையில் உள்ள அரசியல் கட்சிகளோடு இணைந்து கூட்டணி அமைப்பது என்று முப்பதாம் தேதி எடுக்கப்பட்ட முடிவு அதற்கு பிறகு இப்பொழுது தேர்தல் களத்தை நோக்கி இருக்கின்ற பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி முப்பத்தி முப்பதாம் தேதி இரவு அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை இந்த கேள்வியை கேட்டால் இதற்கு நாம் பதில் சொல்ல முடியும் அது அவசியமானது ஏனென்றால் அதை விளக்க வேண்டிய பொறுப்பு

நிச்சயமா நான் வந்து அதை வந்து வரவேற்கிறேன் அதற்காகத்தான் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறேன் ஒருவேளை பாமகவினுடைய பழைய கால நிகழ்வுகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் தயவு செய்து அப்படி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் யாரோடு யாரோடு இருந்தார்கள் எங்கே சென்றார்கள் என்பதை குறித்தெல்லாம் ஒரு நல்ல ஆலோசனையோடு அதையும் எங்களோடு என்னிடம் கேட்க வேண்டும் என்றால் நேற்று அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார் அதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்றால் நான் வருகிறேன் அந்த முப்பதாம் தேதி விவாதத்தையும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நான் தயார் அப்படி என்றால் அப்படி என்றால் அது தொடர்பான விவாதம் என்று என்னை அழைத்திருந்தீர்கள் அதையும் நான் பேசுவேன் எனவே ஒரு செய்தி பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வசதியை நான் சொன்ன திருப்பி ஆமாங்க நான் அதை சொல்ல தவறிவிட்டேன் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு துவக்கத்தில் சொல்லியிருக்க வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள் என்றால் நான் விவாதிப்பேன் நீங்க சொல்லுங்க இப்போ அதை வேண்டுமென்று என்று தவிர்த்தீர்களா

உங்களுக்கு என்ன வசதியோ அதை செய்வீங்க ஆனா ஆனா இது பாருங்க இந்த கேள்வி நான் இப்ப கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட இருந்து பதில் வந்துச்சா இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டேன் அதைத்தான் கேக்குறேன் அப்ப திராவிட கட்சியிலும் கூட்டணி இல்லை என்பதில் இருந்து மாறுபட்டு துவக்கம் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றீங்க இந்த விவாதத்திற்கு அதுல ஒரு செய்தியை முன்னோட்டம் வைக்கிறீங்க அதுல முக்கியமான ஒரு நிகழ்வை நீங்கள் சொல்ல தவறிவிட்டீர்கள் என்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன்

பாமகவை ஒரு விதமாக ஒரு மையப்படுத்துவது என்பது வெளிப்படுகிறது அதை சரி பண்ண வேண்டியது ஒரு செய்தி விவாதம் காலை நேரம் எல்லாரும் ரொம்ப காபி டீயோட உட்காந்துட்டு ரொம்ப கேஷுவலா இருக்கிற நேரம் ரொம்ப மாலை நேர விவாதம் மாதிரி ரொம்ப சூடா சூதா பேசணும்னு அவசியம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துல நீங்க ஆமாங்க அதை நான் சொல்லி என்று சொன்னீங்கன்னா நான் அடுத்து அந்த விவாதத்துக்கு வந்திருப்பேன் ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு சாதாரணமான அதை தான் ஏற்றுக்கொண்டு அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு அப்புறம் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பது கிடையாது கூட்டணி இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களான்னு தான் கேட்கறேன் இப்போ உங்க உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒத்த கருத்துடைய அரசியல் இயக்கத்தோடு இணைந்து இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கும் அந்த அதிகாரத்தை மருத்துவ ஐயா அவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லையா இருக்கா என்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்திருக்கணும்

ஒரு வதந்தியை முதலில் செய்தியாக்கிவிட்டு அந்த செய்தியில் கட்டிடத்தை கட்டி அதற்கு ஒரு பெயர் வைத்து ஊர் வைத்து அவர்களுக்கு அந்த ஒரு அதுதான் அவர்கள் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய வல்லமை ஊடகங்களுக்கு இருக்கிறது நீங்கள் துவக்கத்திலேயே இந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இன்னைக்கு செய்தி காலையில் உட்காந்து பேசணும் காலையில் இருக்கிற பேப்பர்களில் நம்மளுடைய செய்தி பரபரப்பாக வரணும் ஆனால் அதை தாண்டி உள்ளுக்குள் என்ன இருக்குது அப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் என்ன சொன்னார்னா இதே செய்தி தான் சொன்னார் பொதுக்குழு எனக்கு தீர்மானம் கொடுத்துருக்கு கற்பனை குதிரைகளை நீங்கள் கற்பனை குதிரைகளில் நீங்கள் சவாரி செய்ய வேண்டாம் சரியான தருணத்தில் கூட்டணி முடிவு செய்த பிறகு நான் அதை உங்களுக்கு முறைப்படி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் பாமக இன்றைய நிலைப்பாடும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக நான் இதைத்தான் சொல்ல முடியும் இதை தாண்டி வந்து உங்களுடைய யூகங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது அல்லது எல்லாம் கூட்டணியா அதிமுகவுடன் கூட்டணியா கிடைக்கல அத நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கல ஆனால் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடனும் எது இசைவாக அமைகிறதோ அதனுடன் பொதுவாக புரிஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு செய்தி நான் ஒரு பத்திரிக்கா ஒரு செய்தித் தொடர்பா என்ற முறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தித்தாள்களையும் படிக்கக்கூடியவன் குறிப்பாக பாமக சார்புடைய விமர்சனங்களையும் ஆதரவான செய்திகளையும் படிக்க கூடியவன் அதுல இன்றைக்கு இந்து தமிழ் நாளிதழ் ஒரு செய்தி மேலே அதிமுகவுடன் நடத்தி வருகிறோம் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நான் பார்த்தேன் செய்தி இந்த தலைப்புக்கும் அவர் சொன்ன செய்திக்கும் கீழே இருக்கக்கூடிய கேள்விக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு தரமான ஒரு ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ள இந்து நாளிதழ் ஏதோ ஒரு செய்தியாளர் இப்படி சொல்லுகிறார் என்பதை அது சரியா தவறா என்று ஒரு செய்தி தொடர்பாக எந்த தருணத்திலும் நான் தொடர்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய என்னிடம் கூட கேட்டு தெரிந்து கொள்ளாமல் இந்த செய்தியை தலைப்பாக வெளியிடுகிறார் என்று சொன்னால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி சரி செய்வது பதில் என்ன தெரியுங்களா அவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க நிறைய கேள்விகள் அதற்கெல்லாம் அவர் வந்து தவிர்த்து வருகிறார் கடைசியாக என்ன சொல்கிறார் பேசி கொண்டிருக்கிறோம் முடிவு வந்தவுடன் உங்களிடம் தெரிவிப்போம் கூட்டணி குறித்து அதாவது கூட்டணி தொடர்பாக பாமக பேசிக்கொண்டிருக்கிறது எந்த கட்சியுடன் இப்பவும் சொல்றேன் திருப்பி பாருங்க யாருடன் கூட்டணி அண்ணா திமுக திமுகவுடன் இணைந்து கூட்டணி இந்த வார்த்தைகளே வாசகங்களே நேற்றா திமுக திமுக இணைந்து கூட்டணின்னு யாருமே திமுகவிடம் பேசுகிறார் அதிமுக பேசுகிறோம் இப்படின்னா அதுவும் அதுவும் தவறு அது உண்மை இல்ல 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 இன்னொரு செய்தி சொல்றேன் தினத்தந்தி இதுவும் ஒரு ஒரு பாரம்பரியமான மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ் அதுல நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக திமுகவுடன் அன்புமணி ராமதாஸ் பேட்டி கீழே இவங்க ஒரு லைன் என்ன சொல்லிட்டாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் முடிவு வந்த பிறகு சொல்லுகிறோம் என்று சொன்னதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியாக கீழே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக மற்றும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நட பேச்சுவார்த்தை நடக்கிறது முடிவு வந்தவுடன் அறிவிப்போம் எவ்வளவு பெரிய இது உண்மை இல்லை இல்ல சார் இது முழுக்க முழுக்க கற்பனையாக திரித்து கேள்வியையும் பதிலையும் இணைத்து முதல் விஷயம் அவங்க வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்து வெளிப்படையா அன்புமணி ராம்தாஸ் திமுக திமுகவோட கூட்டணி பற்றி பேசியவர்களும் சொல்லி இருந்தால் கூட சார் வந்து இல்லைங்கிற சொல்லி இருந்தால் கூட அதில் எந்த தப்பும் கிடையாது சொல்லுவேன் ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு பாறை போல அப்படியே பாறாங்கல் மாதிரி நிற்கிற விஷயம் இல்லை காலத்துக்கு ஏற்றபடி மாறுவது தான் இப்போ வந்து இதுக்கு முன்னால கலைஞர் இருந்தப்போ கூடா நட்புன்னு சொல்லி காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தார் இப்போ காங்கிரஸோட சேர்ந்துருக்காங்களே அநேகமா எனக்கு தெரிய இந்த விஷயத்தை எந்த ஊடகமும் கேள்வி எழுப்பினதில்ல திமுக விஷயத்துல விமர்சனங்கள் திமுக காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னதை ஒரே ஒரே ஒரு விஷயம் எப்போதுமே வந்து ஒரு அரசியல்ல காலத்துக்கு ஏற்றபடி மாற்றும் ஏற்றபடி மாறுவது அதே போல் ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி அடுத்த தேர்தலில் ஜம்ப் ஆகும் இது எல்லாமே இந்திய அரசியலில் சாதாரண ஒன்று விஷயம் இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயமே இல்லை ஒருவேளை அன்புமணி ராம்தாஸ் அண்ணா திமுக விட நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் ரெண்டு பேர்கிட்டையுமே அப்படின்னா

எலெக்ஷனுக்கு முன்னால் எல்லாருமே இந்த பாசிபிள் பிக் பார்ட்டிஸ் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு சைட்லையுமே எல்லாம் பேசிட்டுப்பா கடைசியில் எங்கே சரியாக அமைதோ அங்கே போய் ஒட்டிப்பாங்க இதை வந்து அன்புமணி ராமதாஸ் ஓரளவு வெளிப்படையாச்சுக்கும் அது அவருடைய நேர்மையை காட்டுகிற விஷயமாக தான் பார்க்குறேன் எல்லாருமே செய்யக்கூடிய காரியம் இதை அவர் சொல்லியிருந்தார்னா இது வந்து ஒரு ஒரு அடிப்படை ஒரு நேர்மையாக அவர்கிட்ட இருக்குன்னு தான் நான் பாராட்டுவேன் ஆனால் இப்போ ஒரு பத்திரிகையாளங்கிற முறையில் இ பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு சாத்தியங்கள் அதிகம் அப்படி பார்க்கணும் ஒரு சில மாதத்துக்கு முன்னால் ஆராசா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ தொலைக்காட்சியில் கொடுத்துருந்தோம் அப்போ அவர் சொன்னார் வரி பிடித்த பாஜகவுக்கும் ஜாதி வரி பிடித்த பாமகவுக்கும் எங்கள் கூட்டணியில் இடம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தார் ஒன்று அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற வன்னிய அரசு பல தொலைக்காட்சியில் என்னோட பேசுகிற போது கூட சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார் இதுக்கு இடையில் சில சோர்ஸஸ்லேருந்து கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா கனிமொழி வந்து ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டாலின் மற்ற மூத்த தலைவர்கள்டையும் பேசுகிற போது பாட்டாளி மக்கள் கட்சியோடு திமுக வந்து கூட்டணி வைக்கிறதுங்கிறது தேவையற்ற ஒன்று அது இல்லாமலேயே சிறப்பான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க பல கால்குலேஷன்ஸ் கடந்த கால புள்ளி உரங்கள்லாம் வச்சு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கிறதாகவும் அதில் வந்து ஸ்டாலின் கன்வின்ஸ் ஆனதாகவும் கூறப்படுகிறது இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து என்கிட்ட எவிடன்ஸ் கேட்டால் இருக்காது ஆனால் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து கிடைக்கிற விஷயம் ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது அதிமுகவை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகர்வதற்கு வழி உண்டு அதாவதுங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னென்னா ரெண்டு விதமான முடிவுகளை தாங்க நீங்கள் எடுக்கணும் ஒன்று தனித்து தாங்க போகணும் கூட்டணின்னு வந்தால் இந்த ரெண்டு பெரிய தான் ஏதேனும் ஒன்றோட நீங்கள் கூட்டணி வச்சாகும் அப்படிங்கிறப்போ விடுதலை சிறுத்தைகள் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்ப இடையிலேயே ஒரு சலசலப்பு வந்தது பிஎம்கேட டிஎம்கே பேசிக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் அத ஒட்டி தான் இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய பேச்சும் திருப்பி அந்த சலசலப்பு தானே ஏற்படுத்தியிருக்கு இல்லை அது திமுக எதிர்மறையாக அவர் பேசலையே இல்லை இல்லை அதான் ஒரு கட்சிங்கிற முறையில் அவர் சொல்கிறார் அத ஒட்டி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் நினைக்கிறேன் திருமாவளவன் வந்து அறிவு அறிவாலயத்துக்கு போய் ஸ்டாலின் திடீர்னு சந்திச்சுட்டு வந்தார் அரை மணி நேரம் பேசிட்டு வந்தார் வெளியில் வந்துட்டு தேசங்காப்ப மாநாட்டுக்கு அவர் வந்திருந்தார் நன்றி தெரிவிக்க வந்தேன் அப்படின்னாரு உள்ளே என்ன பேசினாருங்கிறது நமக்கு தெரியாது ஸோ ஒரு இது எப்போதுமே இந்த தேர்தலை ஒட்டின ஒரு ரெண்டு மூணு மாத காலமும் திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது முழுமையாக கதவை சொல்ல அதை காட்டில் அதிக வாய்ப்பு திமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்கு இடையில் இருக்கிறது அப்படித்தான் நான் பார்ப்பேன் ஏன்னா திமுக இருக்கிற ஒரு முக்கிய தலைவரே வந்து ஜாதி விரிபிடித்த கட்சி பாமக என்று சொல்லியிருக்கார் அந்த பதிவு இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு அது என்னைக்கும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாள் சொல்லலை ஒரு ஒரு ரெண்டு மாத காலத்துக்குள்ள அவர் கொடுத்த பேட்டியில அவர் அவர் சொல்லியிருக்காரு மதவெறி பிடித்த बीजेपी ஜாதிவெறி பிடித்த பாமாகா அப்படினு சொல்லியிருக்காரு கனிமுழி இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதேபோல ரொம்ப தீமுகாவுக்கு அணுக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வன்னிய அரசு பலமுறை சொல்லியிருக்கார் இல்ல அவ தொளமே தான் இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்ப அது அந்த ஒரு முக்கியமான புள்ளி அவங்க ஒரு கூட்டணி கட்சியா தொளமே கட்சியானே ஏனா இப்ப இவங்க மம்தா வகாரத்துல தீமுகா வலிமியா மம்தா बनर्जी ஆதரிக்கிறாங்க

கம்யூனிஸ்ட் விழா ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்களில் அவர்கள் நீட்டை அங்கீகரித்தார்கள் நீட்டை அமல்படுத்தினார்கள் தமிழ்நாட்டுல மட்டும் நீட்டை எழுத்தாங்க இந்த விநோதமான ஒரு காரியத்தை தேசிய கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்திருக்கிறது அதனால இப்ப அவங்க மாநிலத்துக்கு மாநில ஒரு நிலைப்பாடு எதிர்காலத்துல இன்னொரு இருபது முப்பது வருஷத்துல மாவட்டமாக அவங்க தமிழ்நாடு மூணுலதான் மாறுபட்ட நிலைப்பாடு எடுக்கிறாங்க இது அவங்க இருக்கிற ஆட்சி செய்யறதே அவ்வளவுதாங்க அப்படி தானே எடுக்க முடியும் வேற எப்படி எடுக்க முடியும் இன்னைக்கு அவங்க ரொம்ப சுருங்கிட்டுல வராங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சோ அவ்வளவுதான் எடுக்க முடியும் ஆனால் ஒரு தேசிய அளவுல நிலைப்பாடுங்கறதை அவங்க அந்த காங்கிரஸ்ல கைவிட்டாங்க நீங்க அதிமுகவுடன் பாமக செல்லதான் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் பொதுவா சொல்லப்பட்டது அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு பொதுவா சொல்லப்பட்டது அதுவுமே உறுதி ஆகல ஆமா என்ன உறுதி பத்திரிகைகள் ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாதிமுகாலையும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க நீங்க அண்ணாதிம்கால அண்மை காலமா வந்துட்டு ஒரு ரெண்டு நாள்ல மட்டும் அந்த சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம் ஓபிஎஸ் சொல்கிற தேசிய மாநில கட்சிகள் கூட்டணி அமைக்க எங்களோடு கூட்டணி அமைக்கவும் வற்புறுத்தி இருக்கிறார் கூட்டணி பேச்சு நடந்து வருகிறது அது பரம ரகசியம் அப்படிங்கிறார் அதே போல் எடப்பாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு நாளைக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது நாகப்பட்டினத்தில் பேசின ஓ எஸ் மணியன் என்ன சொல்லுங்க பதினைந்து நாட்களில் தேர்தல் பற்றிய கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவோம் இதுக்கு இடையில் கடம்பூர் ராஜு அவர் தொலைபேசியில் இது தேமுதிக துணை பொதுச்சேரி சுதேஷ் பேசிருக்க சுதேஷ் பேசுகிற போது என்ன நீங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின் அதே நேரத்தில் இதே கடம்பூர் ராஜு பாட்டாளி மக்கள் கட்சியிடம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களில் தேமுதிக நிறுத்தப்படாது அப்படிங்கிற வாக்குறுதியை தந்திருப்பதாகவும் தகவல்கள் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு யார் யாருக்கு தான் அனௌன்ஸ் பண்ணு பண்ணலிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் சொல்றேன் கூட்டணிக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ரெண்டுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிற பட்சத்துல நேற்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக மத்திய அரசை வந்து கடுமையா தான் சாடி இருக்கார் மத்திய அரசை விமர்சனம் செய்திருக்கிறார் அதாவது அதிமுக அரசு இந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் இனாம் கொடுத்ததாக இருக்கட்டும் ஆளுநர் அறிக்கையை பாராட்டினதாக இருக்கட்டும் அதெல்லாம் கூட அதிமுகவோடு இப்போது அவர் எதிர்மறையான கருத்துக்களை வைக்கலன்னு எடுத்துக்கலாம் ஆனா பாஜக குறித்து நேற்று கூட விமர்சனம் வைத்திருக்கிறார் ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லையா ஒரு முரண்பாடு கிடையாது இந்தியாவை பொறுத்தளவு கூட்டணி என்பது ஒரு அது கொள்கைகளின் கூட்டணி கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கையும் கூட்டணி நெருங்கும் போது அது தொடர்பான கட்சியில விமர்சிக்கலாம் ஒன்றுக்கு விமர்சனம் பண்ணலாம் ஒன்னுக்கு விமர்சனம் பண்ணலாம் இப்போ பிஜேபியும் மோடியும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சிகள் தங்களுக்குள்ள ஏகப்பட்ட முரண்பாடுகளோட இருக்கு இப்போ அவங்களுடைய கூட்டணி தான் ஒரு தடவை அருண் ஜேட்லசல் கொயலிஷன் ஆஃப் எனமிஸ் அப்படின்னு எதிரிகளின் கூட்டணி அப்படி ஏன்னா அவங்களே ஒண்ணுக்குள்ள ஒண்ணும் சேர முடியாத அளவுக்கு முரண்பாடுகள் கொண்டவர்கள் ஏதோ அது போலத்தான் இது ஒரு பொதுவான தளத்துல ஒருத்தரும் நீங்க சொல்லுவது பார்த்தா அதிமுக பாஜக பாமகவே வர வாய்ப்பு இருக்குங்கிறீங்க ஏற்கனவே போன ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி பாமக எதுவுமே புதுசு கிடையாது மம்தா பானர்ஜி கூட ஆதரவு கொடுத்திருக்கிறாரு நேற்று கூட டாக்டர் அன்புமணி அவர்கள் மம்தா பானர்ஜி மாநில மாநில உரிமையில் தலையிடக்கூடாது கூடாது வரம்பு மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்றேன்னா மாநில உரிமையில தலையிடக்கூடாது அதே போல் மாநில சுயாட்சி அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கலாம் பட் அதுக்காக வந்து இப்போ டிஎம் கேலியன்ஸில் போய் ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இல்ல அவங்களும் அப்படி சொல்லல ஆனால் அதிமுகவுடன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிற அதே நேரத்தில் திமுகவுடவும் நீங்கள் கூட்டணி போக வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வியை அவர் மறுக்கல எதிர்மறையாக பார்க்கல அதுதான் இங்கே கேள்வியாக இருக்கு அதனால தான் திமுக திமுக ரெண்டு பேர்ட்டையும் வாய்ப்பு இருக்கோங்கிற அந்த ஓப்பனிங்கை அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க அது கரெக்டுங்க இது வந்து ஃப்ளூயிட் ஸ்டேட்டு ரெண்டு பேரும் பேச்சு நடத்துவாங்க நான் வந்து சான்சஸ் எங்கே அதிகம்ங்கிறத சொல்றேன் ஏடிஎம்கே சைடு சான்சஸ் அதிகம் ஒன்று இன்னொன்று ஏடிஎம்கே சைடுலேருந்து கூடுதல் இடம் கிடைக்கவும் இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரொம்ப ஒரு 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 சாதகமான ஒரு பொசிஷன்ல இருந்து இப்போ திமுகவுடனும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அலை வருவது மூலமாக அதிமுகவில் இவங்க கூடுதலான இடம் பெறுவதற்கான பேரமாக இருக்கு வாய்ப்பா இருக்கு ஒரே ஒரு விஷயம் திமுகவை காட்டி அண்ணாதிமுக பேரம் வரணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு ஏடிஎம்கே எனக்கு இன்னொரு இடம் இருக்குங்கிற வந்து சொல்லி முடிச்சுற ஒரே நிமிஷம் ஏடிஎம்கேக்கு ஒரு விசித்திரமான ஒரு பிரச்சனை இருக்கு வெறும் நாடாளுமன்ற விஷயம் மட்டும் கிடையாது இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியோ இல்லாட்டி அதோடு சேர்ந்தோ வரப்போகிற இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலுக்கு இது வந்து ஏடிஎம்கே அரசு வாழ்வாசா வாங்குற பிரச்சனை

கூடுதலாக அழுத்தமாக பேரம் பேச அங்க இடம் உண்டு அதுக்குதான் திமுக கூட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதையும் திமுக அதிமுக அதாவது நீங்க ஒத்த சிந்தனை உள்ள கட்சிகள் தற்போதைக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க அப்படி என்றால் எந்த கட்சியுடனும் சேர வாய்ப்பு இருக்கு நீங்க எதையும் மறுக்கல திமுகவுடையும் போக மாட்டோம்னு சொல்லல போவோம்னு சொல்லல அதிமுகவுடையும் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல அப்படி இருக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற கட்சிகள் போன்ற இது போன்ற நிபந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கா பாமகவிற்கு அது தேர்தல் கூட்டணி குறித்து எங்கள் மருத்துவரையா அவர்கள் அறிவிக்கின்ற வரை எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடாது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு செய்தி தொடர்பாளராக ஒரு உங்களுடைய யூகத்தை அடிப்படையாக வைத்தோ அல்லது என்னுடைய கற்பனையை அடிப்படையாக வைத்தோ என்னுடைய சுய விருப்பத்தை அடிப்படையாக வைத்தோ நான் இந்த நேரத்தில் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மற்ற எல்லா கட்சிகளை விட அதிகமாக பாமகவினுடைய செயல்பாடுகள் மிக நுணுக்கமாக கவனிக்கப்படுவதும் பாமகவினுடைய முடிவுகள் குறித்து சர்ச்சைகளும் காரணம் அது விரும்பல நீங்க செய்ய போட வேண்டிய செய்திகளை தவிர்த்து விட்டு தேவையில்லாத செய்திகளை பாமகவுக்கு போடுவதுதான் ஊடகங்கள் பாமக சார் கூட வந்திருக்காரு நான் இப்போ சொன்னல காலையில் இந்த மாதிரி தலைப்புகளும் செய்தியும் சம்பந்தம் இல்லாமல் வந்து பரபரப்பாக்கி அதன் மூலமாக செய்வது என்பது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறதுன்றல்ல இது ஒரு என்னுடைய ஒரு செய்தி படிப்பவனாக என்னுடைய கருத்து இது உண்மையாக இல்லையாங்கிறது சாரதா சொல்லணும் ஆனால் அதே வேளையில் இப்போது இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறான் நாளை வந்து நிழல் நிதிநிலை அறிக்கை ப பதினேழாவது அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பாமகவை தவிர வேறு யாரும் இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை பாமக செய்து கொண்டிருக்கிறது நாளைக்கு பார்ப்போம் எத்தனை சொல்றேன் அதாவது இப்ப அன்புமணி ராமதாஸ் நேற்று அலுவலகம் திறக்கும் போது சொன்ன ரெண்டு வார்த்தைகள் எந்த அளவிற்கு எந்த வகையில் எந்த முக்கியத்தோடு செய்தியாக வந்தது நாளை நாங்கள் வெளியிடக்கூடிய நிழல் நிதி அறிக்கை எந்த அளவுக்கு செய்தியாக வந்து என்பதை உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கும் அப்படியே விட்டுறறுகள் உங்களுக்கு நினைவிற்கு பத்திரிகாளர் நியாயிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முன்னாடி பாराट இருக்க நிழல் நிதி அறிக்கை என்னோட நிகழ்ச்சில பாராட்டி அந்த நியாயி அரசியல் கொள்கைகள் சித்தாந்தங்களை விரும்பாதவர்கள் ஏற்காதவர்கள் கூட அவர்கள் வந்து மனமுងந்து எங்க உண்டான பாராட்டக்கூடிய பல செய்திகள்ல அந்த நிழல் நிதி அறிக்கையை மிக பாராட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ உங்களை நிறைவு கருத்து சுருக்கமாக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்டி போன தடவை அவங்க சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட பொழுது கூட நான்கு இடங்களில் நம்பர் டூவாக வந்தாங்க எடப்பாடி முதல்வராக தேர்வு பெற்ற அந்த எடப்பாடி தொகுதியிலேயே வந்து நம்பர் டூவா வந்தது பி எம்கே சேர்ந்த அண்ணாதுறைங்கிற கேண்டிடேட் மூன்றாம் இடத்தில்தான் ரொம்ப வலுவான ஒரு இது அதே போல அறுபத்தெட்டு தொகுதிகளில் சட்டப்பேரவையில் போன எலெக்ஷனில் மூன்றாம் இடத்துக்கு வந்தது ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் பிஎம்கே வந்து ஒரு ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்ணியிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்டி அதனால வந்து பிஎம்கே வந்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஆனால் பிஎம்கேவுக்கு இந்த தடவை ஏடிஎம்கே விட போய் ரொம்ப வசதியாக இருக்கும் அதை நோக்கி தான் அதிக அளவுல நகை யாருக்கு வசதிங்க நீங்கள் போகிறது அதிமுக வசதியாக பாமகவுக்கு பாமகவுக்கு ரெண்டு பேருமே எப்போதுமே ஒரு கூட்டணிங்கிறது விண்மின் சுச்சுவேஷனில் தான் சாத்தியமாக ரெண்டு பேருக்குமே சாதம் ரெண்டு பேரும் அப்படி அப்படியே தான் வாய்ப்பு அதிகம் அதுக்கு தான் பாமக அதிமுக செலவு தான் பாமகவுக்கு நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லன்னா ஆர் ஆசாவுடைய ஜாதி வரி உடைத்த பாமகவோட கூட்டணிக்கு இடமில்லைன்னு சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஸ்டாலின் விளக்கம் சொல்லியாகணும்

பாமகவை பொறுத்தவரையில் சார் சொன்ன ஒரு செய்தி முக்கியமானது எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு நாங்கள் உடனடியாக வந்து ஒரு முடிவு எடுத்துட முடியும் ஏன்னா பாமக ஒரு ஒரு நிலையான வாக்கு வங்கியோடு ஒரு நல்ல அரசியல் தலைமையோடு ஒரு நல்ல ஒரு ஒரு இளம் தலைவராக அன்புமணி ராமதாஸ் என்ற பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அணியாக கண்டிப்பாக கூடிய விரைவில் அதனால் இப்போ நீங்கள் சார் சொல்கிறதுனால இந்த பக்கம் நீங்க கேட்கறதுனால அந்த பக்கம் எந்த பக்கமும் இல்ல சரியான நேரத்தில் இருக்கும் தேசிய நலனும் மாநில நலனும் அதற்கு முக்கியத்துவம் அளித்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல அரசியல் கூட்டணியை கண்டிப்பா தேசிய நலனுங்கிற வார்த்தையை போட்டிருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெறுவது புரிஞ்சுக்கணும் யாருடன் கூட்டணி என்று உறுதியாக அறிவித்த பிறகு ஒரு முறை கண்டிப்பாக காலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்